ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னால, நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க வேலை ஆளுன்னு கேட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சேனலில் இன்றைக்கி கேக் கிரீம் தான் செய்ய போகிறோம். அது எவ்வளோ அழகாக சுலபமாக செய்யலான்னு பார்க்கலாம். பட்டர், முட்டை இதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் நம்ம செய்கிறோம். வெறியன் டால்டா சர்க்கரை மட்டும் வச்சு நம்ம கிரீம் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக சுலபமாக நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டு பொருட்களை வச்சு நம்ம கேக் கிரீமை எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். பேக்கரி ஸ்டைல், பேக்கரியில் இருக்கிற போலயே நம்ம கிரீமை செய்யலாம். நான் வந்து அரை கப்பு சர்க்கரை எடுத்து அது பவுடராக பண்ணிக்கிட்டேன் மிக்ஸி ஜாரில். ஒரு பவுலை வச்சுட்டு நான் வந்து வனஸ்பதி கோல்டு வினர் டால்டா தான் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துருக்கிறேன் நான். இப்போ வந்து ஒரு பவுலில் அது போட்டுக்கலாம். அது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும், நம்ம ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சேன் இல்லையா, அதனால். நான் 200 கிராம் டால்டா எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து அரை கப்பு சர்க்கரை பாருங்கள். டால்டா வந்து எவ்வளோ கட்டியாக இருக்குது. இது வந்து இஸ்க்கு வச்சு நம்ம வந்து ஒடிக்க முடியாது, அதனால் நான் ஸ்பூனை வச்சு நல்லா உடச்சி விட்டுட்டேன் எல்லாத்தையும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பாருங்கள். இது போல் பண்ணிக்கணும். கட்டிகள் வந்து உடையிற வரலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம இஸ்க்கு வச்சு இது பண்ணோம்னா அது ஒடிஞ்சு போயிடும், அதனால் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இப்படி உடச்சி விட்டுக்கணும் பாருங்கள். நல்லா இப்படி உடிச்சிட்டு இப்போ வந்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா அடிச்சுக்கணும். அது நல்லா கலந்து விடணும். அந்த கலர் வந்து அப்படியே மாறும் பாருங்கள். நம்ம பேக்கரியில் கேக்கெலாம் வாங்கும் இல்லையா, அது மேலே தழுவி இருக்கும் இல்லையா, கிரீமு அதே போல் இருக்கும் பாருங்கள். நல்லா எப்படி ஆயிடுச்சு, நல்லா வெள்ளை கலரில் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, நம்ம சர்க்கரை போட்டு போட்டு அடிக்கும்போது நல்லா கெட்டியாகிடும். அது நம்ம அடிக்க அடிக்க இப்படி கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். நம்ம சர்க்கரை போட்டு கலக்கும்போது கெட்டியாயிடும். ஆனால் எல்லா சர்க்கரையும் ஒரே மட்டமாக போடக்கூடாது, ஒரு ஒரு ஸ்பூனாக போட்டு நம்ம அடிச்சுக்கணும் பாருங்கள். இது போல் போட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு ஒரு ஸ்பூனாக தான் போடணும், எல்லாமே ஒரு மட்டமாக போட்டுறக்கூடாது சர்க்கரையை பாருங்கள். கட்டிகள்லாம் இல்லாமல் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போட்டு ஒரு ஒரு ஸ்பூனாக போட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அவ்வளோ சர்க்கரையை போடுங்க. நான் வந்து 200 கிராமுக்கு அரை கப் சர்க்கரை எடுத்தேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்குங்க பாருங்கள். நம்ம அடிக்க அடிக்கிறது அப்படியே கெட்டி ஆகுது பாருங்கள். நல்லா கலந்து விடணும். மறுபடியும் ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா கலந்து விடணும். விஸ்கி வச்சு நல்லா கலந்து விடணும். சர்க்கரை போட போட தான் நமக்கு வந்து நல்லா கெட்டி ஆகும் அது க்ரீமு. எப்படி நல்லா ஒயிட் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம வீட்லேயே நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கெட்டி ஆகுதுன்ட்டு, நல்லா கெட்டிப்படுது பாருங்கள்.
நம்ம வந்து இப்போது ரொம்ப வீடியோ போட முடியல, ஏன்னா ஃபோனில் தான் நம்ம வந்து வீடியோ பிடிக்கிறது. ஃபோன் வந்து ஹேங் ஆகிடுச்சு, அதனால் வீடியோ ரொம்ப எடுக்க முடியல. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு இந்த க்ரீமு. இன்னும் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா விஸ்கால நல்லா கெட்டிப்படுவோம். இங்கே இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அந்த விஸ்கு எடுத்து பார்த்தோன்னா அது கீழேயே வீடியோவில் பாருங்கள். கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் போட்டு நல்லா கலந்து விடுறோம். அதில் நல்லா இப்படி கலந்து விடணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. கொஞ்சம் கூட கீழே வீடியோவில் பாருங்கள். வீட்லேயே நம்ம கிரீமை தயாரிச்சிட்டோம். இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ அந்த பவுலை நம்ம கவுத்தி போட்டாலும் அது கீழே விழுகாது. பாருங்கள் காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு. கவுத்தி போட்டாலும் நமக்கு கீழே விழுகலை. சூப்பராக வந்திருக்கு க்ரீமு. இந்த க்ரீமு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா M.Raziya கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.